ஹலோ கைஸ், நான் தான் உங்க இசை. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் திருச்சி வந்திருக்கேன். ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக இங்கே வந்து நான் ரூம் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு ஹோட்டலில் வந்து ஃபுட் ரிவ்யூ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான். வித்து வந்து ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி அவங்க எவ்வளோ நேரத்தில் கொண்டு வராங்க, நம்ம நேரில் போய் வாங்குறதுக்கும் ஜொமேட்டோவில் வாங்குறதுக்கும் எவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, இது எல்லாமே வந்துட்டு நான் செக் பண்ணி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஸோ இப்போ வாங்க, நம்ம ஃபுட்டு ஆர்டர் பண்ணலாம். கை ஜொமேட்டோவில் நிறைய ஹோட்டல் இருந்தது. ஸோ ரொம்ப நேரம் தேடி பிடிச்சி ஹோட்டல் கண்ணப்பாவில் வந்துட்டு ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணால் உள்ளே நிறைய வெரைட்டி வெரைட்டியான ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஒரு சிக்கன் ஷெஸ்வான் ரைஸும் ஒரு சிக்கன் ஷவர்மாவும் வந்து நான் ஆர்டர் பண்ணிட்டேன். ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 360 ருபீஸ் வந்தது. ஸோ சம்திங் கூப்பன் கோட்லாம் இருந்தது, அதெல்லாம் கம்மி பண்ணி ஒரு 258 ருபீஸ் வரைக்கும் வந்தது. ஸோ பாருங்கள் கைஸ், நான் பேமெண்ட் பண்ணிட்டேன், ஆர்டரும் வந்து பிளேஸ்ட் ஆகிடுச்சு. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 21 மினிட்ஸில் வந்து டெலிவரி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் வராங்கன்னு. ஸோ கைஸ், ஃபுட்டு வந்து டெலிவரி பண்ணுறாங்க. நமக்கு ஆர்டர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா 21 மினிட்ஸில் வந்து டெலிவரி பண்ணோம் அப்படிமா சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே வந்துட்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து எந்த ஹோட்டலில் வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஹோட்டல் கண்ணப்பா அங்கே தான் வந்து வாங்கியிருக்கேன். பேக்கிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. பில்லுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னாடியே அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபுட்டு வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் வந்து நான் சொல்கிறேன். ஜொமேட்டோவில் வந்து எந்த ஒரு குறையுமே இல்லை, அவங்க பொலைட்டாக நடந்துக்கிட்டாங்க, சீக்கிரமாக டெலிவரி பண்ணாங்க, அதிகமாக கால் பண்ணி தான் டார்ச்சர் பண்ணல. ஃபுட்டு இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கைஸ், இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு என்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்கன் ஷவர்மா ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ பேக்கிங் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையுமே இல்லை, நல்ல குவாலிட்டியான ஒரு பாக்ஸில் தான் வந்து பேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஷவர்மாவும் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரெண்டு எண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு குறையுமே இல்லை, எல்லாமே நல்லா பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ரெண்டு சைட் டிஷ் கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா தயிர் பச்சடி, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் குருமா. ஸோ அதுவுமே வந்துட்டு ஒரு குட்டி குட்டி பாக்ஸில் ரொம்ப நீட்டாக பேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சாப்பிட்டு பார்க்கலாம், ஃபுட்டோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ். ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாக தான் இருக்குது, அதிகமாக காரம் இருக்குமா என்னன்னு தெரியல, சாப்பிட்டு பார்க்கலாம். ரைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஷெஸ்வான் ரைஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்ற ஹோட்டல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா காரம் வந்து லிமிட் தெரியாமல் போட்டுருவாங்க, ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஹோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா காரம் வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்குது. ஸோ யாருமே வந்து பயப்பட வேணாம், ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஹோட்டலில் பயப்பட வேணாம், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ டேஸ்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம ஒரு கடையில் போய் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றதுக்கும் இந்த ஹோட்டலுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஃப்ரைட் ரைஸை பொறுத்த வரைக்கும் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சின்ன சின்ன வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுருப்பாங்க, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அரவக்கடல் தான் இருக்கணும். ஸோ இப்போ ரீசெண்டாக நிறைய கடைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அப்படிலாம் இருக்கிறது இல்லை. ஸோ இந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்கணுமோ அது வந்து கரெக்டாக இருக்குது. டேஸ்ட்டு, அந்த ஸ்மெல்லு, அப்புறம் அந்த சிக்கன் வந்து வெந்திருக்கிற விதம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஃப்ரைட் ரைஸ் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்து வந்து நம்ம ஷவர்மா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெக்னிக்கல் ஃபால்ட் ஆயிடுச்சு, இது வந்து நான் கத்திரிக்காய் குருமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன், ஆக்சுவலாக இது வந்து சாஸ் தக்காளி சாஸ் தான் அது. ஸோ அதுவும் நல்லா இருக்கு. ஸோ ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் நேச்சுரல் டேஸ்ட்லேயே இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஷவர்மா ஓப்பன் பண்ணி அது எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குது எல்லாமே நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ நார்மலான டைமில், ரீசெண்டான டைம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஷவர்மாலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறையா கான்ட்ரவர்சிஸ் வந்தது, அதெல்லாம் தாண்டி நம்ம ஷவர்மா சாப்பிட்றோம் அப்படின்னா. ஸோ வியூவர்ஸ் உங்களுக்காக தான் எப்படி இருக்குது அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு நான் எழுதுறேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவரில் பேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்குது. நம்ம இப்போ வந்து ஷவர்மாவையும் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ பார்க்குறதுக்கே அப்படி செம ஜூஸியாக இருக்குது, சாப்பிட்டு பார்க்கலாம். எனக்கு வந்து பார்க்கும்போதே எச்சு ஊறுது எப்படி இருக்குன்னு. ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஷவர்மா வந்து நிஜமாக வேற லெவலில் இருக்கு, கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கு. ஸோ ஆக்சுவலாக ஷவர்மா வந்து இப்படி இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கு. உள்ள இருக்கிற சிக்கனும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, எந்த விதமான ஒரு சில கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், அந்த மாதிரி ஸ்மெல்லாம் எதுவுமே இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ
ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே வந்து பண்ணலை. ஃபுட்டு பேக்கிங்லேருந்து எல்லாமே வந்து அவங்க ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. கைஸ் ஒரு வழியாக வந்துட்டு சாப்பிட்டு முடிக்க போகிறேன். கடைசி வாய் ஸோ நல்லா தான் இருந்தது. குறைலாம் எதுவுமே இல்லை. அப்படியே சாப்பிட்டு முடிச்சாச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. ஷவர்மாவும் நல்லா இருந்தது. சிக்கன் ஷேஸ்வான் ஃப்ரைட் ரைஸும் நல்லா இருந்தது. ஸோ என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஆயில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. மற்றவர் இந்த பாக்ஸ் அடியெல்லாம் பாருங்கள். ஃப்ரைட் ரைஸோட அந்த அடிப்பகுதி மட்டும் ரொம்ப ஆயிலிஷாக இருக்குது. ஸோ அது மட்டும்தான் ஒரு பிரச்சனை. அதை தவிர்த்து ஃபுட் டேஸ்ட்டு குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் திருச்சியில் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டலுக்கு அண்ணப்பா நீங்கள் ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுறதுக்கும் நேரில் போய் சாப்பிட்றதுக்கும் ஒரு 30-40 ருபீஸ் தான் வந்து டிஃப்ரெண்ட் வருது. அதை தாண்டி பெரியதெல்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் வீட்டில் இருந்துட்டு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹோட்டல் கண்ணப்பா வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் ஃப்ரெஷ்ஷாக உங்கள் எல்லாமே நான் மீட் பண்ணுறேன். இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.